ஹலோ வணக்கம், வெல்கம் டு வெலூர் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் மசாலா ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ப்ரானை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல இது மாதிரி தலையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தோல், அந்த ஷெல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதனோட வாலும் சேர்ந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதனோட இன்டஸ்டைன்ஸ் இருக்கும், அது மேல் பகுதியில் இருக்கும், அதை இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த இன்டஸ்டைன் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும், இந்த பாருங்கள், இது மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதை அழகாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே போல் எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி வெள்ளையாக க்ளீனாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 3 ஆனியனும் ஒரு 2 பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 kg எறாவுக்கு இது போதுமானது. இந்த பூண்டை நல்லா நசுக்கிக்கோங்க, ஒரு கல்லில் இல்லைனா ஒரு க்ரஷரில் போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஆனியன் யூஸ் பண்ணுறது, ஏன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்னால் ரொம்ப மசாலா தேவைப்படும், அதுக்காக தான். நீங்கள் கம்மியாக மசாலா வேணும்னா ஒரு 2 ஆனியன் கூட போட்டுக்கலாம். ஆனியனையும் பூண்டையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு ஒரு 3 டொமேட்டோ இருந்தால் போதும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்னால் 3 டொமேட்டோ இருந்தால் போதும், இல்லைனா 1 இல்லை 2 டொமேட்டோ போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான். வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும் இருந்தாவே போதும், இதை செஞ்சிடலாம். ஓகே, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு போட்டாச்சு. அதையும் நல்லா கலந்து வதக்குங்க. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த டைமில் கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி 3 போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதுக்கு தான். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் போட்ட பிறகு அதை மூடி வச்சுருங்க. நல்லா அதை தக்காளி தண்ணி விட்டுருக்கோம், அதுலேயே அது வெந்துடும். அதுக்கப்புறம் திறந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பின்னாடி திறந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ், சின்ன டம்ளரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு அதை திருப்பியும் மூடி வச்சுருங்க.
திருப்பியும் ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே 5 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா அந்த தண்ணியில் வெந்து எல்லாம் மெர்ஜ் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை கழுவினதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரானை தான் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது போல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் இருந்து வந்துடும். அதே கூட நம்ம இந்த ஏர் ஆஃப் வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எறா போட்டதுக்கப்புறமா, அதாவது ப்ரான் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஒரு 2-3 minutes நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான் நம்ம ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா லெதரியாகிடும், அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் ப்ரானு. ரொம்ப டைம் வேக விடாதீங்க, சும்மா ஒரு 2-3 கலர் கலரிட்டிங்கன்னா அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்து சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்லூர் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல்.